ஸோ நாங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி அதாவது சைக்காலஜியில் வந்து நம்ம டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கொஸ்டின்ஸு என்னென்ன ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுத்துட்றேன் அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி நான் இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் ஒன் டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கொஸ்டின்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க ப்ளஸ் ஜிகே பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டேன் ஸோ அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் படிச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ இந்த வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நான் இதுவங்க நான் தமிழ் இது உங்களோட யூடியூப் சேனல் தான் நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி என்ன வேணால் பார்த்துக்கலாம் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் யூனிட் ஒன் டூ யூனிட் டென் ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி பார்ட் டூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் த ப்ரஸன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அதாவது கரண்ட்டில் இருக்கிற சிஸ்டமோட எஜுகேஷன் ப்ரசன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இப்போ கரண்டில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சப்ஜெக்ட் சென்டர்டு அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸ் சென்டர்டாக சைல்டு சென்டர்டா இல்லை வந்து நன் ஆஃப் த அபோவா யோசிங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஸோ ஆன்சர் வந்து சி சைல்டு சென்டர் குழந்தைய மையமாக வச்சு தான் இந்த இப்போ உள்ள எஜுகேஷன் மெத்தரலஜி வந்து வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஓகே தற்போதைய கல்வி முறை வந்து நம்ம குழந்தைய மையமாக வச்சு தான் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ரெட்டில் இருக்கிறத மட்டும் தான் கொஸ்டின் குழம்பிடாதீங்க இந்த சைடில் இருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸ் ஓகே நவோதியா ஸ்கூல்ஸ் ஆர் மேனேஜ் பை நவோதியா ஸ்கூல்ஸ் ஆர் மேனேஜ் பை பள்ளிகளை நிர்வகிப்பது எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ஷன் பி த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ஷன் சி த ப்ரைவேட் அத்தாரிட்டி ஆப்ஷன் டி போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசா மாநில அரசா இல்லை வந்து தனியாரா இல்லை மத்திய மாநில அரசா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து பி த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நம்ம மத்திய அரசு தான் வந்து நவோதிய பள்ளிகளை வந்து நிர்வகிக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியாஸ் டெஸ்டினி இஸ் ஷேப்ட் இன் her கிளாஸ் ரூம் the த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபவுண்ட் இன் த ரிப்போர்ட் ஆஃப் த டேஷ் அதாவது அவரது வகுப்பறையில் இந்தியாவின் விதி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை எதன் ஆரம்ப அறிக்கையாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மல்காம் கமிட்டி ஆப்ஷன் ஆப்ஷன் பி கோத்தாரி எஜுகேஷன் கமிட்டி ஆப்ஷன் சி இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் ஆப்ஷன் டி சம்பூரதனா கமிட்டி ஸ் ஆஷன் பி கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் இந்தியாவின் வலி வடிவமைக்கப்பட்டுள்ள எதன் ஆரம்ப அறி அடிப்படையில் அதரது வகுப்பறையில் இந்தியாவின் வரி விதி வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் த நியூ எஜுகேஷ்னல் த நியூ எஜுகேஷனல் பாலிசி ஆஃப் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வாஸ் இம்ப்ளி இம்ப்ளிமெண்டட் பை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டது யாருனால அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி ஆப்ஷன் பி ராஜீவ் காந்தி ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி ஆப்ஷன் டி நோட்டா நன் ஆஃப் த அபோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி தான் வந்து நியூ எஜுகேஷன் அதாவது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்து அமல்படுத்தினார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலோ ரீ ப்ரோபண்ட் த தியரி ஆஃப் பாவ்லோ ப்ரோபவுண்டர் த தியரி ஆஃப் அதாவது எந்த கோட்பாட்டை பாவ்லோ முன்னே முன் வைத்தார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆப்ஷன் பி ஆப்ரே ஆப்ரண்ட் கண்டிஷ்னிங் ஆப்ரேஷன் கண்டிஷ்னிங் ஆப்ஷன் சி ஜென்ரல் கண்டிஷ்னிங் ஆப்ஷன் டி நோட் ஆ நன் ஆஃப் த அபோ ஆன்சர்ஸ் பவுல வந்து எந்த கோட்பாட்டை வந்து முன்னா முன்னாடி வச்சார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆன்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிளாசிக்கல் கண்டிஷ்னிங் கிளாசிக்கல் கண்டிஷ்னிங் அப்படின்னா ஆக்க நிறைவுறுத்தல் அப்படின்னு அர்த்தம் தமிழில் சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஸ்டாச்சிஸ் தாசிஸ் டேசிஸ்டோகோப் இஸ் யூஸ்டு டு மெஷர் அதாவது தாச்சிஸ்டோகோப் வந்து எதை அளக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஸ்பேன் ஆஃப் டீச்சிங் ஆப்ஷன் பி ஸ்பேன் ஆஃப் டீச்சிங்னா கற்பித்தல் கற்பித்தலின் காலம் ஆப்ஷன் பி ஸ்பேன் ஆஃப் ஃபர்கட்டிங் மறக்கும் காலம் ஆப்ஷன் சி ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கவன வீச்சு இடைவெளி கவன இடைவெளின்னு கூட சொல்லலாம் ஆப்ஷன் டி ஸ்பேன் ஆஃப் லேர்னிங் கற்றலின் இடைவெளி இதில் வந்து எது

த யூனிசிட்டி ஆஃபர் தஞ்சா தஞ்சாவூர் ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவ் கோர்சஸ் இன் டேஷ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவாக எதை வந்து எந்த கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் பி கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ஷன் சி ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆப்ஷன் டி ஆல் சப்ஜெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தமிழ் லிட்ரேச்சர் Okay. Next question. The Surgeon of the Surgeon report of 1944 insisted on the established of dash option a public school option B vocational school option C primary school option D pre primary school. சர்ஜன் ரிப்போர்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து எதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ப்ரீ பிரைமரி ஸ்கூல் இன் த தமிழ்நாடு டிஎன் வந்து தமிழ்நாடு த சைனிக் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் இன் இந்த தமிழ்நாட்டில் உள்ள சைனிக் ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி திருச்சி ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் மை ஃபேவரட் பிளேஸ் கோயமுத்தூர் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ சைனிக் ஸ்கூல் அங்கே தான் இருக்குன்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னால் என்னால் உயிரே விடுவேன் கோயம்புத்தூரில் கூட என் உயிர் போனாலும் பரவாயில்ல ஐ லவ் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் தான் வாழணும் செட்டில் ஆகணும் சாணும்னு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் ப்ரே பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் கோயம்புத்தூர் தான் எனக்கு எல்லாமே கோயம்புத்தூர் சாரி சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டைவர்ஸ் டைவர்சிஃபைடு கரிக்குலம் அட் த ஹையர் செகண்டரி லெவல் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த இயர் டேஷ் டைவர்சிஃபைட் கரிக்குலம் வந்து

எயிம்டு அட் த கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் ஒய் நேஷன் திஸ் ஸ்லோகன் வாஸ் ஸ்ட்ரெஸ்டு பை ஹோம் அதாவது கல்வி என்பது எந்த தேசத்தின் அடித்தளத்தையும் இலக்கை கொண்டிருக்க வேண்டும் இந்த முழக்கத்தை வ இந்த முழக்கத்தை வலியுறுத்த வலியுறுத்தியது யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நேரு ஆப்ஷன் பி அப்துல் கலாம் ஆசாத் ஆப்ஷன் சி காந்தி ஆப்ஷன் டி சோரி answer is option C Mahatma Gandhi okay in the slogan of Mahatma Gandhi education should be aimed at the grassroots level of any nation okay next question the book titled education for a better social order was written by எஜுகேஷன் ஃபார் அ பெட்டர் சோசியல் ஆர்டர் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதினது யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ரூசோ ஆப்ஷன் பி ரசில் ஆப்ஷன் சி மாஸ்லோ ஆப்ஷன் டி அரவிந்தோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ரசில் பெட் பென்ட் ரசில் த சைல்ட்ஸ் ஃபஸ்ட் டீச்சர் இஸ் டேஷ் அதாவது குழந்தையோட முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷனே ப்ரீ ப்ரைமரி டீச்சரா இல்லை ப்ரைமரி டீச்சராக இல்லை பேரண்ட்டா இல்லை சொசைட்டியாக இந்த கொஸ்டின் எல்லாேருமே ஈஸியாக அடிச்சிருப்போம் குழந்த பிறந்தனே யார்ட்டு நம்ம ஏபிசிடி ஆனா ஆனா ஆ அம்மா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது யாருன்னா பேரண்ட்ஸ் தான் ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் டீச்சர் நம்ம எல்லாத்துக்குமே அம்மா அப்பா மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பேரண்ட்ஸ் ஆன்சர்ஸ் சி பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் குழந்தையோட ஃபஸ்ட் டீச்சர் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த வேர்ட் பர்சனாலிட்டி பர்சோனா மீன்ஸ் அதாவது பர்சனாலிட்டி அப்படின்ற வரல பர்சோனா அப்படின்ற வேர்டு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பேர்சோனா அப்படின்றது என்ன மீனிங்னா அது வந்து லேட்டின் அதை எழுதி நோட் பண்ணால் நோட் பண்ணிக்குவோம் பெர்சோனா அப்படின்றது வந்து இருந்து எடுத்த ஒரு ஃப்ரேஸ் ஸோ பெர்சோனா அப்படின்ற மீனிங் வந்து மாஸ்க் முகமுடி அப்படின்னு அர்த்தம் ட்ராமா கேரக்டர் வி மாஸ்க் பண்புகளே குறிக்கும் அதாவது அந்த மாஸ்க் வந்து அந்த கேரக்டரோட பண்பை குறிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடு படத்தில் எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சிம்பு பற்றி பேசி சிம்பு வந்து மாநாடு படத்தில் வந்து ஒரு டைம் லூப்பில் ஒரு கேரக்டராக ஒரு இன்னசென்ட் கேரக்டராகவே இருப்பார் ஸோ அந்த இன்னசன்ட் கேரக்டரு அந்த அப்படின்ற ஒரு மாஸ்க்கை மாட்டியிருக்காரு இல்லையா அதுதான் வந்து பர்சனாலிட்டி பர்சோனா அப்படின்ற பேர் ஓகே பர்சனா அப்படின்றது லேட்டின் இதில் இருந்து வந்திருக்கு அப்படின்னா மாஸ்க்னு அர்த்தம் ஒரு கேரக்டரோட போர்ட்ரைட் மாஸ்க் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ த மாஸ்க் வியர்ஸ் பை அக் ஆக்டர் த ட்ரெஸ் ஒன் பை த ஆக்டர் த ஆக்டர் த ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஆக்டர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் மாஸ்குன்னு சொல்லிவிட்டு அப்போ ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் ஆப்ஷன் வந்து ஏவாக தான் இருக்கும் ஆப்ஷன் ஏ என்னது த மாஸ்க் ஒன் பை த ஆக்டர் ஒரு முகமுடியை ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டரோட அணினனால அது வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி எஸ்எஸ் யூனிவர்சிட்டி விசிட்டட் த மெட்ராஸ் ஹார்பர் இந்த இயர் அதாவது ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி ஹார்பர் ஹார்பர் எந்த இயரில் வந்து தோற்று வச்சாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது இல்லை முன் முன்னிறுத்தி அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றதான் கேட்குறாங்க பார்த்தது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டால் இல்லை நைன்டீன் செவன்டி செவன் ஆன்சர்ஸ்

மொபைல் ஸ்கூல் ஓகே இன்டெலிஜன்ஸ் கொஸ்டின் அதாவது நுண்ணறிவு அளவுகோலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நுண்ணறிவு கோட்பாட்டின் இல்ல நுண்ணறிவு அளவுகோளின் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆன்சரை டேரெக்டாக கொடுத்துறேன் ஆன்சர் வந்து ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கொஷின் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எம்ஏனா மன வயது பை சிஏனால் கால வயது அதாவது எம்ஏ அப்படின்னா மென்டல் ஏஜ் சிஏ அப்படின்னா க்ரினாலிக்கல் க்ரினாலஜிக்கல் ஏஜ் க்ரினாலஜிக்கல் ஏஜ்னால் கால வயது மென்டல் ஏஜ்னால் மன வயது ஸோ எம்ஏ அப்படின்றது மென்டல் ஏஜ் மன வயது பை சிஏ அப்படின்றது வந்து க்ரினாலஜிக்கல் ஏஜ் கால வயது ஸோ ஐக்யூ நுண்ணறிவு ஈவி இஸ் ஈக்குவல்டு மன வயது பை கால வயது இன்ட்டு நூறு அதாவது ஐக்யூ இஸ் ஈக்வல்டு எம்ஏ பை சிஏ மென்டல் ஏஜ் பை க்ரினாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் இதான் வந்து ஃபார்முலா முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் த தியரி ஆஃப் ஹைரரிக்கி ஆஃப் நீட்ஸ் வாஸ் ப்ரோபவுண்டட் பை அதாவது தீரி ஆஃப் ஹயராருக்கி அதாவது முன்னே முன்மொழியப்பட்டது படிநிலை படிநிலையின் தேவைகளையும் முன்னொழி முன்மொழியப்பட்டது எது அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மெக்லேண்ட் ஆப்ஷன் பி ரசில் ஆப்ஷன் சிஜின் ஃபைஜைட் ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் மாஸ்லோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆப்சர் ஆப் ஆப்ரஹாம் மாஸ்லோ ஓகே டிடிஇஆர்டி இஸ் எக்ஸ் எக்ஸ்பேண்டட் டூ அதாவது இது டிடிஇஆர்டியோட எக்ஸ்பேண்டட் என்ன எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னா த டேரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இதான் வந்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க டேரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஓகே இப்போ இந்த எஜுகேஷன் மெத்தாலஜி முடிஞ்ச கீழே வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டு எஜுகேஷன் மெத்தாலஜி வீடியோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினோட எஜுகேஷன் மெத்தாலஜி வீடியோ ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்ட ஜி கேவும் வந்து என்னென்ன வீடியோ போறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க அப்படி கண்டினியூஸாக எழுதி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினே நீங்கள் படிச்சா போதுங்க ஐம்பது பர்சன்டேஜ் அடிச்சிடலாம் சும்மா போட்டுட்டு எஸ்கே மங்கல் புக்கு டேஷ் டேஷன்லாம் அலையாதீங்க படிங்க உட்காந்து படிங்க லிட்ரேச்சர்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களோட மேஜரில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ்னாலும் சரி ஃபுல் கான்சன் பண்ணுங்க ஃபிசிக்ஸ் சைக்காலஜி எஜுகேஷனல் மெத்தலி ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் படிங்க போதும் என்னோடய ஐடியா கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடிச்சிடலாங்க முப்பதில் நீங்கள் பதினஞ்சு அடிக்கலாம் சாலிடாக சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கண் மட்டும் கிளீங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் லவ் யூ ஆல் மிஸ் யூ யூஆல் தேங்க்யூ